நமஸ்தே பச்சோம் சக்கோ நமஸ்காரம் ராம் ராம் சக்கோ ஹஸ்தே ரஹு முஷ்குராத்தே ரஹு குஷ் ரகு சூக்கி ரஹு டீக்கு இப்போ வந்து நம்ம பிராத்மிகளோடய ப்ளூ பிரிண்ட் பார்த்துருவோம் ஃபஸ்ட்டு இப்போ நம்ம ஆக்சுவலாக பிராத்மிக்கில் வந்து நைன் ஸ்டோரிஸ் நடத்திருக்கோம் அந்த நைன் ஸ்டோரீஸ் கஹானியில் வந்து நமக்கு வந்து சாராம்ஸ் அதாவது சம்மரி எஸ் எழுத வேண்டியது இருக்கும் இப்போ வந்து நான் நடத்த பொறுத்த என்னென்னா ப்ரோஸு அதாவது கத்திய அதுவும் நைன் லெசன்ஸ் இருக்குது அதே மாதிரி பத்ய பொயம்லேயும் வந்து உனக்கு நமக்கு நைன் லெசன்ஸ் இருக்குது ஓகே இப்போ வந்து நைன் நைன் போயிட்ரிஸ் இருக்குது ஸோ பொயம்ஸ் இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா லெசனோட ஃபஸ்ட் லெசன் பெஷேவர் அதை தான் பார்க்க போகிறோம் உழைப்பாளி தொழிலாளின்னு சொல்லுவாங்க ஸோ அந்த லெசன் பார்க்குறதுக்கு முன்னே ஆக்சுவலாக இங்கே பார்த்தீங்கன்னா ப்ளூ பிரிண்ட் பார்த்திங்கன்னா உங்களுக்கு கத்திய கத்தியிலேருந்து என்னென்னலாம் வந்து பாருங்கள் இதில் வந்து ச சம்மரி வராது சம்மரி வந்து வெறும் ஸ்டோரிஸ்லேருந்து தான் வருது ரைட் மீனிங் இன் ரீஜினல் லாங்குவேஜ் நம்ம வந்து தமிழில் மீனிங் எழுதணும் அதுவும் கத்தியிலருந்தான் வருது அதாவது ப்ரோஸ்லர் தான் வருது அதுக்கப்புறம் ரைட் த ஆப்போசிட் வேர்ட்ஸ் அதுவும் கத்திய அதுவும் வந்து நமக்கு ப்ரோஸ்லருந்தான் வருது அதுக்கடுத்தது ரைட்டு ஆர் ஃபால்ஸ் ட்ரூ ஆர் ஃபால்ஸும் ப்ரோஸ்லருந்தான் வருது அதுக்கடுத்தது சூஸ் த கரெக்ட் ஆன்சர் ஃப்ரம் த பிராக்கெட் ஃப்ரம் த ப்ராக்கெட் அதுவும் வந்து நமக்கு வந்து கத்தியில் தான் வருது மேட்ச் த ஃபாலோவிங் அதுவும் நமக்கு ப்ரோஸ்லர் தான் வருது அதுக்கடுத்தது ஃபில் இன் த பிளாங்க்ஸ் அதுவும் வந்து ப்ரோஸ்லேருந்து இருந்து வருது ரெண்டாவது மேக் சென்டென்ஸ் ப்ரோஸ்லேருந்து தான் வருது அதுக்கடுத்தது ஆன்ஸ் த ஃபாலோவிங் வந்து சிங்கிள் லைன் அதுவும் ப்ரோஸ்லேருந்து இருந்து வருது ஆன்ஸ் த ஃபாலோவிங் த்ரீ லைன் அதுவும் ப்ரோஸில் தான் வருது ஸோ நம்ம வந்து ப்ரோஸ்லேருந்து இவ்வளோ ஐட்டம்ஸ் வருது ஸோ நம்ம ப்ரோஸில் இருக்கிற மொத்தம் நைன் லெசன்ஸ் இருக்குது நைன் லெசன்ஸும் இப்போ நம்ம ஒரு முறை ஃபுல்லாக லெசன் நடத்திடுறேன் ஸோ நீங்கள் அதை கவனிங்க ஸோ இத்தனை ஐட்டம்ஸ் வந்து நம்ம ப்ரோஸில் வந்து அட்டென்ட் பண்ண வேண்டியதாக இருக்கும் ஓகே ஃபஸ்ட் லெசன் வந்து பேஷேவர் பேஷேவர் அப்படின்னா அதாவது பேஷேவர் அப்படின்னா தொழிலாளி உழைப்பாளி அப்படின்னு மீனிங்கு ஹமே சூஜி சீஜூக்கி ஜரூரத்தை அதாவது நமக்கு வந்து மூணு விஷயம் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட் நெசசரின்னு சொல்லலாம் அது என்னென்னா ரோட்டி கப்படா அவர் மக்கான் அதாவது ரோட்டி அப்படின்னா அந்த ரொட்டி உங்களுக்கு தெரியும் ரோட்டி அதாவது உணவு கப்படா அப்படின்னா உடை அதுக்கடுத்தது மக்கான் அப்படின்னா உறையுல் அதாவது நம்ம வீடு ஸோ உணவு உடை உறைவீடம் இது வந்து மூ இந்த மூணு வந்து மனுஷனுக்கு வந்து பயங்கர நெசசரி ஸோ ஹமே தீன் சீஜங்கி ஜரூரத்தை ஓஹே ரொட்டி கப்படா ஒரு மக்கான் ஓகே இப்போது அனாஜ் தற்காரி ஆதி ஜொஹ அனாஜ் தர்காரி அப்படின்னு என்னது அனாஜ் அப்படின்னு என்னது ஃபுட் கிரைன்ஸு தற்காரின்னா வெஜிடபிள்ஸ் ஆதி அப்படின்னா எக்ஸட்ரா இதெல்லாம் வந்து கானேகி சீஜு இதெல்லாம் என்ன சொல்கிறது அதாவது இதெல்லாம் ஃபுட் ஐட்டம்ஸ் இல்லையா கானேகி சீஜு ஹமே கிசான் தேத்தேன் இதை யார் கொடுக்குறாங்கன்னா அவங்க கிசான் அதாவது ஃபார்மர் விவசாயி தான் நமக்கு வந்து என்ன பண்ணுறாங்க இதை நமக்கு ப்ரொடியூஸ் பண்ணி கொடுக்குறாங்க கிசான் கவமர் தேத்தேன் கிசான் எங்கே இருக்காங்க அவங்க கிராமத்தில் தான் இருப்பாங்கம்மா கிராமத்தில் தான் இருப்பாங்க வே பயலே கேத் ஜோத்தேன் அவங்க என்ன பண்ணுவாங்க ஃபஸ்ட்டு புரியுதாம்மா பயிர் விடுகிற பயிரிடணுன்னா என்ன பண்ணுவாங்க ஃபஸ்ட்டு பயலே ஓ கேத்து ஜோத்து தேஹேன் கேத்துனது நிலம்னு அர்த்தம் ஜோத்துனா அப்படின்னா அதை வந்து ப்ளக்கிங் சொல்லுவாங்கல்ல ப்ளக்கிங்னா உடறது நிலத்தை அவங்க வந்து உழுவாங்க ஃபர்ஸ்ட்டு அதுக்கடுத்தது கிஷான் அதுக்கப்புறம் பீஜ் போத்தேகே பீஜ் போத்தேன் அப்படின்னா விதை விதைப்பாங்க பீஜுனா விதமா போத்தேஹேன் அப்படின்னா விதை விதைக்கிறாங்க அவர் பாணி சீஞ்சு தேன் பானினா தண்ணி சீஞ்சுனா அப்படின்னா அனுத்துமா இரிகேஷன் தண்ணி பாய்ச்சுவாங்க புரியுதம்மா நிலத்தை உழுவாங்க விதையை விதைப்பாங்க தண்ணியை பாய்ச்சுவாங்க பாதுக்கோ வே ஃபசல் காட்டு தேன் பாதுன்னா அப்புறமா அவங்க என்ன பண்ணுவாங்க ஃபசல்னா என்னது விளைச்சல் விளைஞ்சி வருது இல்லை அந்த விளைபொருளோட பொருளோட காட்டு அறுவடை பண்ணுவாங்க காட்டுனா என்ன தெரியும் கட் பண்ணுறதுனா காட்டுனா அப்போ ஃபசல் காட்டேன் அப்படின்னா அறுவடை செய்வாங்கன்னு அர்த்தம் அனாஜுக்கோ காடியோமே லாதுக்கர் அதாவது வண்டியில் கொண்டு போவாங்க அனாஜ் நல்லது தானியங்களை என்ன பண்ணுவாங்க வண்டியில் போட்டு கொண்டு போயிட்டு பாஜருமே பேஜித்தேன் அதாவது பாஜார் நல்லது மார்க்கெட் ப்ளேஸ் இல்லை கடை வீதி பஜார்ன்னு தமிழில் சொல்லுவோம்ல அங்கே வந்து பேஜித்தேன் பேஜ்னா அப்படின்னா அந்த சேல் பண்ணுவாங்க ஓகேவா வகாசே ஹம் அனாஜ் கறித்தேன் அப்போ அந்த பஜார்ல போய்ட்டு நாம என்ன பண்றோம் اناஜி தானியத்தை நம்ம தரித்தைனா பர்ச்சஸ் பண்றோம் வாங்குறோம் ஏही किसान தர்காரியா அந்த தர்காரியா பீ जो है पैदा करते हैं इन द किसान दा ये दाणी एंगल वे कर आधे किसान दा हमको वेजिटेबल्स से ही मिलावेच குடுறாங்க பிரதாமா தர்காரி அப்டினா वेजिटेबल्स பிரதாமா அப்போ मकान बनाने वाले को राज कहते हैं मकान ने वीड सो अंदर वीटा உருவாக்கி குடுறவங்க यारமா மேஸ்திரி இருக்காங்கல்ல நம்ம ராஜ் மேஸ்திரின்னு சொல்கிறோம் அவங்கள ராஜுன்னு சொல்லுவாங்க ஹிந்தியில் நம்ம தமிழில் கூட ராஜ் மேஸ்திரின்னுலாம் சொல்கிறோம் இல்லையா ராஜுனா ஆக்சுவலாக மேசன் மேசன்மா அதாவது மேஸ்திரி அப்போது ராஜ் வந்து ஈன்ட் அவர் சிமெண்ட்ஸே மக்கான் பண்ணாதே அப்போது மக்கான் வந்து அந்த வீடு இருக்குல அதை எப்படி உருவாக்குறாங்கம்மா ஈன்ட் அவர் சிமெண்ட்டு ஈட்டுன்னா அப்படின்னாது செங்கல் பிரிக்ஸ்ன்னு சொல்லுவாங்க சிமெண்ட்னால் தெரியும் சிமெண்ட்டு அதில் தான் மக்கான் பனாத்தேகன்னு அந்த வீடை வந்து உருவாக்குறாங்க படை லக்கடிக்கு சீஜையும் பனாத்தேகன் படைன்னு என்னது கார்பெண்டர் அவங்க வந்து லக்கடிக்கு சீஜேன் அப்படின்னா மரத்தாலான பொருட்களை வந்து அவங்க என்ன பண்ணுறாங்க பனாத்தேகை அவங்க உருவாக்குறாங்க வே ஹமாரேலியே அவங்க நமக்காக என்ன பண்ணுறாங்க என்னென்னலாம் செய்கிறாங்கம்மா மேஜ் மேஜை குர்சி நாற்காலி அல்மாரி அல்மிரா கியூஆர்டு ஜன்னல் ஆதி பி பனாக்கர் தேத்தேகே இதெல்லாம் கூட அவங்க கார்பெண்டர்ஸ் நமக்கு பண்ணி கொடுக்குறாங்க மக்கான் மக்கான்பானேமே ராஜ் அவர் படையை ஹமாரி மதத்தருத்தேன் அப்போ ஒரு வீடு உருவாக்கணும்னா அதில் ரெண்டு பேர் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஒர்க் பண்ணுறாங்க ஒன்று வந்து அந்த மேஸ்திரி இன்னொருத்தர் வந்து கார்பெண்டர் ஓகேம்மா அப்போது ஹமே பெஹன் கேலியே கபடி சாய் இப்போ நம்ம ட்ரெஸ் போகணும்னு வச்சிக்கோமா இப்போ அதுக்கு நமக்கு வந்து ட்ரெஸ் தேவைப்படும்ல இல்லையா அணியிறதுக்கு ட்ரெஸ் பண்ணுறதுக்கு நமக்கு ட்ரெஸ் தேவைப்படுதுல அப்போது ஏன் கப்படை காசையாத்தேன் இந்த ட்ரெஸ்லாம் எங்கேருந்து வருது பயில கிசான் வந்து கேத்தோமே கபாஸ் பைதா கருத்தேன் ஆக்சுவலாக ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவாங்கன்னா கிசான் அந்த விவசாயி என்ன பண்ணுறேன்னா கேத்தோமேன்னா அந்த பேடி ஃபீல்டு இருக்குல்லம்மா அந்த விளை நிலத்தில் வந்து கபாஸ் பைதா கருத்தேன் கபாஸ்னால் என்ன காட்டன் பருத்தி செடி அவங்க வைக்கிறாங்கம்மா பருத்தி செடி இருக்குல்ல அது மரம் ஆகுது இருந்து நமக்கு பருத்தி கிடைக்குதும்மா புரியுதம்மா வே கப்பாஸே அந்த பருத்தி மரத்துலேருந்து நமக்கு என்ன கிடைக்குதுன்னா ரூயிம்மா புரியுதம்மா பருத்தி செடியிலருந்து நமக்கு வந்து இந்த ரூயி பஞ்சு கிடைக்கும் அந்த ருசை தாகா ஒரு தாக இசை கப்படம் அந்த பஞ்சை வச்சு தான் அவங்க என்ன பண்ணுவாங்க நூல் ரெடி பண்ணுவாங்க அந்த நூலை வச்சு துணி ரெடி பண்ணுறாங்க ஓகேவா ஸோ கப்படை பனானை வாழைக்கோ ஜுலாஹா கேத்தேன் விதமாக அப்போ கப்பலே அந்த பனானிவாலா துணியை நெய்யிறாங்களே நெய் நெய்யிற வேலை செய்கிறாங்களா வீவர் வீவர் வீவர்னு சொல்கிறோம்ல இங்கிலீஷில் நம்ம வீவர் அப்படின்றோம் இல்லம்மா நெசவாலி அவங்க வந்து ஹிந்தியில் வந்து ஜுலாகா இந்த ஜுலாகான்னு ரொம்ப இம்பார்ட்டன்ட்மா ஏன்னா திருவள்ளுவர் வந்து ஒரு ஜுலாகா பரிவார் சேர்ந்தவர் விதமாக திருவள்ளுவரோட அப்பா அம்மா யார் நெசவாளர்கள் புரியுதமா அதே மாதிரி கபீர்தாஸ் இருக்கார்ல கபீர்தாஸ் மிகப்பெரிய கவிஞர் ஹிந்தி பண்டிட் அவரோட அவரும் ஒரு ஜுலாகா பரிவார் அவங்க அப்பா அம்மாவும் ஒரு நெசவாளி ஓகேவா ஸோ இந்த ஜுலஹா பரிவாரம் சேர்ந்த அதாவது ஜுலஹா தான் நமக்கு வந்து வீவர் தான் நமக்கு துணியை நெ நெஞ்சி கொடுப்பாங்கம்மா தறியில் போட்டு நெய்வாங்க ஓகேவா ஏ அதாவது கருகோம் பர் கப்படா பணாதே அதாவது கருகும்பொர் கப்படா பனாத்தேன்னா அவங்க வந்து தறியில் புரியுதாமா தறி என்னென்னது ஒரு மிஷின் மாது ஆக்சுவலாக அதில் தான் வந்து கப்படா பனா புன்தேன் அப்படின்னா நெய்வாங்க புரியுதாம்மா அதில் தான் போட்டு துணி நெய்வாங்க அது புரியுதாம்மா தறியில் போட்டு அப்போ ரோட்டி கப்படா ஒரு மக்கான் இதுதான் மூணு தான் நெசசரின்னு சொன்னால ஒரு மனுஷனுக்கு அதாவது உணவு உடை உறையுள் இந்த மூணு இம்பார்ட்டன்ட் கே அளவா இது இல்லாமல் ஹமே பர்தன் அவர் ஆபூஷன் பிச்சாயி நமக்கு நிறைய இதெல்லாம் வேணும் பர்தன் என்னது யுடென்சில் அப்படின்றோம்ல அதாவது இந்த சமையலறை பொருள்லாம் இருக்குல்லாமா அந்த பொருள்லாம் யுட்டென்சில்ஸ்லாம் தேவை இல்லை பாத்திரப்பண்டெல்லாம் தேவைப்படும் அதுக்கப்புறம் ஆபூஷன் ஜுவல்லரிஸ் புரியுங்களா ஜுவல்ஸ் இல்லாமல் இருக்க முடியாது ஸோ அதுவும் தேவைப்படும் இப்போ இதெல்லாம் யார் பண்ணுறாங்க இதெல்லாம் வந்து ஆபூஷன் பனானேவாலா யார் ஜுவல்ஸ் யார் பண்ணி தருவாங்கம்மா சோனார் சோனார் அப்படின்னா யார்த்தம்மா தங்க வேலை செய்கிறவங்கம்மா சோனார் அப்படின்னா கோல்டு ஸ்மித் புரியுதாம்மா தங்க வேலை செய்கிறவங்க சோனார் அப்படின்வாங்க அவங்க வந்து நமக்கு தங்கத்தில் நகை செஞ்சு கொடுப்பாங்க சோனார் சோனேகா கங்கன் கங்கன்னா அது வளையல்மா பேங்கிள்ஸ் ஜஞ்சீர் ஜஞ்சீர்னு என்னம்மா செயின் தெரியுதம்மா கொலுசு அது மாதிரி அங்குட்டி அங்குட்டின்னு என்ன அது மோதிரம் ரிங்கு ஆதி வனாத்தேகம் இதெல்லாம் அவங்க செய்வாங்கம்மா சாந்திசே தாலி வெள்ளியில் தட்டு பண்ணுவாங்க கிளாஸ் பண்ணுவாங்க கிளாஸ்க்கு கிளாஸ் தான் ஆதி பனா இதுவும் செய்வாங்க லோஹார் பி ஹமாரா காம்கே காம்கேஹே லோஹார்னா தேவமா இரும்பு வேலை செய்கிறவங்க இது வந்து என்ன சொல்லுவாங்க அவர் அவர் வந்து கோல்டு ஸ்மித் சொன்னோம் இல்லையா இவங்க வந்து அயன் அயன்ஸ்மித் புரியுதா அதாவது இரும்பு வேலை செய்கிற அந்த லோஹார் அவங்க என்ன செய்வாங்க அவங்களும் நமக்கு வந்து மாதிரி காமிக்கனால் நமக்கு ரொம்ப முக்கியமாக நமக்கு வேலை தேவைப்படும் இவங்களோட லோஹார் வந்து லோஹைக்கு சாமான் பண்ணாதேன் இரும்பால் செய்ய தேவையான எல்லா பொருளும் பண்ணுவாங்க கிசான் அதாவது ஃபார்மர் ராஜ் மேஸ்திரி படகி கார்பெண்டர் சுலாகா வீவர் சோனார் வந்து கோட்ஸ்மித் லோஹார் வந்து ஸ்மித் இவங்க எல்லாமே பார்த்து ஆர்ஜி இவ இவங்க எல்லாம் தான் பேசியவர் இவங்கெல்லாம் யார் உழைப்பாளி தொழிலாளின்னு சொல்கிறோம் ஏ ஜோஹே ஹமாரே ஜீவன்கோ சுக்மய பண்ணாதேன் இவங்க நம்ம லைஃப் வந்து ரொம்ப என்ன சொல்லுவாங்க ரொம்ப சந்தோஷமாக்கிடுறாங்க புரியுதாம்மா தேவையான எல்லா பொருளையும் செஞ்சு ஓகேவா சி இந்த நெக்ஸ்ட்டு வீடியோ